நம்ம இன்னைக்கு இந்த பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள நான் உங்களுக்கு கூட தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கவே அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் ஸோ நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பேர் அந்த பேர் பெரிய லேபிள் அப்படின்னு சொல்லிடலாம் பொதுவாகவே நம்ம யாராவது ஒருத்தர் பெரிய விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உலகம் முழுக்கம் தெரிஞ்சிரும் இல்லையா உலக முழுக்கம் தெரியுது அப்படின்றத தாண்டி அவர் இருக்கக்கூடிய நாடாச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் இல்லை அவருடைய பேர் அப்படின்றதும் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதானி கௌதம் அதானி அப்படின்னு சொன்னோம்னா யாருக்குமே தெரியாத ஒரு

விட்டுட்டு போன பிசினஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ரொம்பவே டெவலப் பண்ணாரு அம்பானுடைய பேர் மூல முடுக்கெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு பேராக இருக்கும் ஆனால் அதானி இருக்காரு இல்லையா அப்படி கிடையவே கிடையாது அவருடைய வாழ்க்கை அப்படின்றது எல்லாத்துக்குமே ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன தெரியும் விட நமக்கு யார் தெரியும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதானுடைய வாழ்க்கையில ரொம்ப அப்பட்டமாகவே இருக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தான் குஜராத்தில் அதானி பறக்கிறார் பிறந்ததுக்கு அப்புறமா எல்லா பசங்க அப்படின்றதும் போய்கிட்டே இருக்கு எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் செகண்ட் இயர்ல என்ன ஆகுது பிசினஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஆசையில வந்தது ஸோ நம்ம படிச்சு முடிச்சுட்டு இன்னொருத்திட்ட போய் கை கட்டி வேலை பார்க்குறது இந்தலாம் நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயர்லேயே டிஸ்கன்யூ பண்ணிடறாரு டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மும்பைக்கு வேலை தேடி போகிறாரு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மும்பைக்கு போகிறாரு டிஸ்கன்யூ பண்ணிட்டு அப்படி அவருடைய வாழ்க்கையில் மும்பைக்கு போகும்போது மும்பையில் ஒரு வைரப்பட்டிருக்கு அங்கே போய் வயிறுக்கு பட்ட தீட்டக்கூடிய வேலை அப்படின்றதுக்கு அங்கே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறமா ஒரு லெட்டர் வருது அப்படின்னா அவங்க அண்ணன் கிட்ட வந்து ஒரு லெட்டர் வருது தம்பி நான் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஆள் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் நீ வந்த அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அண்ணன் கூப்பிட்டாரு அப்படின்றதுக்காக அங்கே மும்பையிலேருந்து மறுபடியும் குஜராத்துக்கே வராது குஜராத்துக்கு வந்தவர் அப்போ தான் இந்த தாராளமய மக்கள் அப்படின்ற கொள்கை பார்த்தோம்னா இந்தியாக்குள்ளே வருது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்பப்போ புதுசாக வரக்கூடிய விஷயங்கள் நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் சொய்யின்னு மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த தாராளமய மக்கள் அப்படின்ற விஷயம் இவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக இருக்குது எக்ஸ்போர்ட் அப்படின்ற துறை மேலே ஆர்வம் அப்படின்றத ஏற்படுத்துது அதனால அதானி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார் ஸோ இது ரொம்ப சின்ன லெவலில் தான் போய்கிட்டே இருக்குது அப்போ தான் இவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வளரணும் அப்படின்னு அந்த அரசியல் காரணங்கள் அரசியல் தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட இந்த லிங்க் அப்படின்றது கண்டிப்பாக வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார் இவருடைய வாழ்க்கையில் ரெண்டு இடங்கள் அப்படின்றத அவருடைய ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாத்துச்சு ஒரு இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா முன்ரா துறைமுகம் இன்னொரு இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா குஜராத் கலவரம் இருக்கு இல்லையா இது ரெண்டும் தான் அவருடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாத்துது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த முன்ரா துறைமுகம் அப்படின்றது முத முதல்ல ஏலம் விடலாம் தனியாருக்கு வந்து அதை வாடகைக்கு விடலாம் குத்தைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய குஜராத் அரசாங்கம் முடிவு பண்ணும்போது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவர் பார்த்தோம் அப்படின்னா அதானிக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காரு அதனால சரி ஓகே நீயே குத்தைக்கு எடுத்துக்கோ யாரும் ஒருத்தர் எடுக்கிறதுக்கு பதிலாக நீ அந்த முன்ரா துறைமுகம் அப்படின்றத எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அங்கே இருந்து தான் அதனுடைய வாழ்க்கை அப்படின்றது ட்விஸ்ட் ஆகி மாற ஆரம்பிக்குது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் மோடி முதலமைச்சர் ஆகிட்டார் இல்லையா அப்ப வந்து அதானி அப்படின்றது ஒதுக்கி வச்சுக்கிட்டே வராரு இல்ல இல்ல இவர் வந்து முன்னாடி இருந்த முதலமைச்சரோட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு சோ நம்ம கூட இவர் நெருங்க வேணாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டே வராரு ஆனாலும் அதுக்கப்புறமா இந்த குஜராத் கலவரம் அப்படின்றது ரொம்ப பெருசா விடுச்சு இல்லையா அப்ப என்னாச்சு அப்படின்னா மோடி மேல எல்லாத்தையுமே ஒரு தப்பான எண்ணம் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு அது எல்லாத்தையுமே போக்கியே ஆகணும் அப்போ குஜராத் வந்து நம்ம வளர்ச்சி மாநிலமா காட்டணும் அப்படின்னா பெரிய பெரிய தொழில் குஜராத் குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சோ அதானிய இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த தொழிலாளர்கள் மாநாடெல்லாம் இருக்கு இல்லையா அதாவது முதலாளிகள் மாநாடு அது என்ன நடக்குது அரசாங்கத்தின் கீழ அப்ப அதானி என்ன ஒரு அறிவிப்பு சொல்றாரு அப்படின்னா குஜராத்துக்கு என்னால் பதினஞ்சாயிரம் கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப பெரிய தொழில் தொடங்க முடியும் அப்படின்னு சொல்றாரு ஸோ அதான் நீ எதிர்பார்த்த மாதிரியே மோடி இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு சரி ஓகே இவர் வந்து பதினஞ்சாயிரம் கோடி அப்படின்றத குஜராத் இன்வெஸ்ட் பண்ற பல தொழில்கள் தொடங்குறேன் அப்படின்றாரு அப்படி தொடங்கிட்டாங்க அப்படின்னா இது ரொம்ப பெரிய லாஸா இல்லாமல் ரொம்ப பெரிய கெயினா வந்துடும் ஸோ நமக்கு ஏற்பட்ட இந்த களங்கம் அப்படின்றத நம்மளால நீக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு அவருடைய வளர்ச்சி அப்படின்றத பார்த்தோம்னா இன்னைக்கு விண்ண தொடர அளவுக்கு போயிருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ப்ளூம்பெர்க் பில்லியன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் பட்டியலிட்டு இருக்கக்கூடிய உலக பணக்காரர்கள் வரிசையில் மூணு அந்த இடத்துக்கு போயிருக்காரு ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே அறிமுகமான ஒரு ரெண்டு பேர்கள் தான் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா உலக பணக்காரர்கள் முதலாக இருக்கக்கூடிய ஒரு எலான் மிஸ்க் இவர் நம்மள எல்லாத்துக்குமே தெரியும் இரண்டாவது இருக்கக்கூடிய ஒரு ஜெப் பெசோஸ் அமேசானுடைய ஓனர் இருக்கார் இல்லையா நிறுவனர் அவர் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்து தான் மூணாவது அதானி அப்படின்ற பேர் தான் இப்போ இடம் பிடிச்சிருக்கு ஆனா ஃபோப்ஸ் இருக்காங்க இல்லையா ஃபோப்ஸ் வெளியிடக்கூடிய உலக பணக்காரர்கள் பட்டியலில் அதானியோட பேர் நாலாவதாக தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு புள்ளி பட்டியலுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த உலக பணக்காரர்களை வரிசையிடும் போது அவங்களுக்கான மெத்தட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு பத்திரிகை அமெரிக்கைக்குமே மாறுபடும் அந்த மாதிரி ஃபோப்ஸ் வெளியிடக்கூடிய பட்டியலில் நாலாவது இடத்துலையும் ப்ளூம்பெர்க் பில்லியன் இண்டெக்ஸ் வெளியிடக்கூடிய பட்டியலில் மூணாவது இடத்துலையும் வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மூணாவது இடத்துல வந்ததில் ரொம்ப பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பணக்காரங்களாக அறியப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அதுவும் ஆசிய பணக்காரங்களாக அறியப்பட்டுக்கிட்டு இருந்து அம்பானியாக இருந்தாலும் சரி ஜாக்மாவாக இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேருமே அந்த மூணாவது இடம் அப்படின்றதுக்குள்ளே போனதே கிடையாது ஆனால் அதான் நீ கமுக்கமாக இருக்கிற மாதிரியே இருந்து இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் மூணாவது பணக்காரம் அதுவும் உலக அளவில் இருக்கக்கூடிய பணக்காரம் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி நாலு பில்லியன் டாலர் அப்படின்றது அவருடைய நிகர சொத்து மதிப்பாக கணக்கிடப்பட்டிருக்கு ஸோ காலேஜில் செகண்ட் இயர் டிஸ்கன்யூ பண்ண ஒரு பையன் அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெருசாக உயர்ந்திருக்காரு அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலக்கட்ட பயணம் அப்படின்றது பார்த்தோம்னா எதை நோக்கி இருந்துச்சுன்னா வைரத்தை நோக்கி தான் இருக்குது சரி ஓகே வைரத்தில் தான் அதிகப்படியான எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் நடக்கும் அப்படின்றது இருந்தப்போ தான் இல்லை இல்லை நிலக்கரி அப்படின்றதுக்குள்ளே நம்ம போவோம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் நிலக்கரிக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிலக்கரி மட்டும் இருந்தக்கூடாது இந்த மின்சாரம் இருக்குல்லையா அதுவும் நம்ம தயாரிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படி ஆரம்பிச்சா அவர் இன்னைக்கு அவர் பண்ணாத பிஸ்னஸே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலக்கரி மின்சாரம் அது மட்டும் இல்லாமல் அரிசி பருப்பு கோதுமைன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே அவர் கால்பதிக்கார தரம் அப்படின்றதே இல்ல இது அவர் சொல்லும் போது முன்றா துறைமுகம் இருக்கு இல்லையா அவருடைய வாழ்க்கையில முதல் முதல்ல டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சதே முன்றா துறைமுகம் தான் ஆனா அந்த முன்றா துறைமுகத்துக்கு டாக்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சோ அது வந்து சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்ற ஒரு பிரிவு கீழே வருது கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வர்த்தகம் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல முக்காவாசி நடக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அங்கதான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா முன்றா துறைமுகத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருந்த அதானி எக்ஸ்போர்ட்ஸ் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து மத்திய பிரதேசம் ஒடிசா கேரளா தமிழ்நாடு கோவான்னு சொல்லி ஏழு துறைமுகங்கள் அப்படின்றத அவங்க டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்ணூறு துறைமுகம் இருக்கு இல்லையா இப்ப அது அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ தனி ஒரு மனுஷனாக ஆரம்பித்த அவருடைய நிறுவனம் அப்படின்றது இவ்வளோ பெருசுக்காக போகிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று தாராளமயமாதல் மாதல் இன்னொன்று குஜராத் கலவரம் ஏன்னா எந்த ஒரு புதிய விஷயம் உள்ளே வரும்போதுமே அதை மடுத்தவங்க நம்ம அதை டேக் ஓவர் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி அது புதிய விஷயம் நம்ம அதில் கால் வச்சோம் அப்படின்னா அது வாழ்க்கையில் கீழே விழுந்துருவோமா அப்படின்லாம் பயப்படாமல் தெளிவாக வந்து பார்க்குறோம் அப்படின்னா சரி ஓகே தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல நம்ம இப்போ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் நம்ம என்னென்ன மாதிரியான புதுசு புதுசான அப்டேட்ஸ் அப்படின்றத நம்ம பண்ணணும் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் மேலே போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க போறாங்க ஸோ கௌதம் அதானி அப்படின்றவர் பார்த்தோம்னா ரெண்டு முறை உயிரிழக்கக்கூடிய சம்பவம் அப்படின்றதும் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு அவர் ரொம்ப பெரிய தொழில் வளர்ந்துக்கிட்டு வளர்ந்துகிட்டு இருக்கும் போதே காரில் ஒரு கும்பல் அப்படின்றவங்க அவங்களை கடத்திட்டு போறாங்க ஸோ கிட்டத்தட்ட பதினோரு கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வெளியே வராரு அதுக்கப்புறமா தாஜ் ஹோட்டலில் மும்பை தீவிரவாதிகள்லாம் தாக்குதல் நடத்துனாங்க இல்லையா ஸோ அந்த இன்சிடென்ட்டும் கௌதம் அதானி அப்படின்றது சிக்கியிருந்தார் கிட்டத்தட்ட பதினோரு அடி டிஸ்டன்ஸில் நான் வந்து மரணத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் ஸோ அந்த ரெண்டு இடத்துல இருந்தும் அவருடைய உயிர் அப்படின்றது தப்பிக்கப்பட்டிருக்கு அப்படி தப்பிச்ச தப்பிச்சவர் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா துறைமுகமாக இருந்தாலும் சரி ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி நிலக்கரி சுரங்கம் பருப்பு கோதுமை ஆயுள்னு சொல்லி அவர் தடம் பதிக்காத தொழில்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்தமாக உச்சத்தில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் கௌதம் அதானி ஆனால் இது எல்லாத்துக்குமே அசுர உழைப்பு மட்டும் இருந்தால் போதுமா உழைப்பு மட்டும் இருந்து என்ன பயன் அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய முக்கியமான காரணம் இல்லையா அதே மாதிரிதான் கவுதமதானிக்கு எந்த அளவுக்கு உழைப்பு இருக்கோ அதே அளவுக்கு அரசியல் சப்போர்ட் அப்படின்றது இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க குறிப்பா இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி இருக்கார் இல்லையா அவருடைய சப்போர்ட் அப்படின்றது அவருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ எந்த விஷயம் எப்படியா இருந்தாலுமே அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையில் உணரக்கூடிய விஷயம் அப்படின்றது இருக்கு இல்லையா ஏன்னா கௌதமதானி இப்படி அதானி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோடி அவர்களை பார்த்ததே இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரெண்டு பேருமே குஜராத்தில் இருந்திருந்தாலும் கூட அந்த குஜராத் கலவரத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்குள்ள இருக்க நெருக்கம் அப்படின்றது வளர ஆரம்பிக்குது இப்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து காலேஜ் செகண்ட் இயர் டிஸ்கன்யூ பண்ண ஒரு பையன் இன்னைக்கு உலக பணக்காரர்களாக கழிக்கிட்டு இருக்கக்கூடிய கவுதமதானியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனை மறக்காம பதிவு பண்ணுங்க ஏன்னா இவருடைய வாழ்க்கை அப்படின்றது எப்படி நான் பல விமர்சனங்களை பார்த்திருந்தாலும் கூட நம்மள மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷன் அப்படின்னே சொல்லிடலாம் அவருடைய வாழ்க்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்னைக்கு அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் டாட்டா பை பை